இயக்கல. ஐயா, அதாவது இப்ப சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்காக கொஸ்டின் வந்தப்ப சொல்லியிருந்தீங்களே, அப்ப என்னன்னா இப்ப நம்ம காலையில எந்திரிச்சோன வந்து நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம், இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் மாறணும், இந்த உலகமே வந்து மாறணும் அப்படிங்கறத வேண்டுதல் நம்ம வந்து பண்ணலாங்க. 5 மினிட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கலாங்களா? அது ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த உலகத்தை மாத்துறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஆகும். நீங்க சொல்றது வந்து எப்பவுமே செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, அந்த செயலோடு சேர்த்து இந்த ஒரு வேண்டுதலை வந்து இறைவன்கிட்ட நம்ம விடுக்கலாங்க. உங்களை திருப்திப்படுத்துறது தான், அதனால எந்த மாற்றமும் ஏற்படாது, செயல்னாலதான் மாற்றம் ஏற்படும். நீங்க வந்து உங்க உங்க எண்ணங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி எதே ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இப்படி இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி ஒரு திருப்தி அடைஞ்சிடாதுங்க, அது நம்மள நம்மள ஏமாத்திக்கிடுற மாதிரி ஆயிடும். நல்ல எண்ணம் தான், நல்ல பிகினிங் தான், ஆனா அது வந்து நல்ல ஒரு எண்டை கொடுக்காது. நல்ல பிகினிங் வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நல்லாவே படிச்சுட்டு போறோம், படிச்சுட்டு போகும்போது வந்து நான் இன்னைக்கு நல்லாவே பண்ணுவேன், எக்ஸாம் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ல போறதும், இன்னொன்னு வந்து இன்னைக்கு வந்து கஷ்டமான க்வெஸ்சன் கேட்டுருவாங்களா அப்படிங்கிற பயத்துல போறதுக்கும் வந்து இந்த பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டை நம்ம எடுத்துட்டு போறது நல்லதுங்களாயா, இல்ல நம்ம எப்படி? இல்ல, நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போக போக உங்களுக்கு பின்னால இருந்து பயமும் துரத்திக்கிட்டே வரும். அதனால நீங்க வந்து நீங்க இஷ்டப்படி பாசிட்டிவ்க்கு எல்லாம் போக முடியாது, அதோட பாசிட்டிவா வரணும்னு சொல்லி ஒரு போராட்டம் வரும். அதனால உங்க நேச்சுரலா எது வருதோ வர்றது நீங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாலே போகும். அப்ப நீங்க வந்து நெகட்டிவ் திங்கிங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாலுமே நீங்க ஒரு ஒரு மன சமநிலையோட போயிடலாம். நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்து போகும்போது ஒரு போராட்டம் தான் கிரியேட் ஆகும். நீங்க பாசிட்டிவா நினைக்க நினைக்க நெகட்டிவா உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். அதனால வர்றதுக்கு நேச்சுரலா எது வருதோ அதை நீங்க விட்டுருங்க, பாசிட்டிவா இருந்தாலும் விட்டுருங்க நெகட்டிவா இருந்தாலும் விட்டுருங்க. நீங்க எதையுமே கம்பைன் பண்ணலன்னு சொன்னா எல்லாமே சரியாகும். இப்ப நீங்க இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எப்படி சொல்லுவீங்கன்னா, அதாவது நீங்க அதாவது நான் ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன், நீ என்ன சொல்லுவீங்கன்னா இப்ப எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டு போங்க, அதுதான் செயல் தான் முக்கியம் சொல்லுவீங்க. பட் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நான் படிச்சுட்டு போனதுல வந்து சில சமயம் வந்து நம்ம படிச்சுட்டு போன க்வெஸ்சனே வரும், சில சமயம் நம்ம படிக்காத க்வெஸ்சனும் சேர்த்து கேட்டுருவாங்க. சோ இப்ப படிச்சுட்டு போறது மூலம் இறைவன்ட்டு வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம், அதாவது நான் படிச்ச க்வெஸ்சனா வரணும், அதாவது அந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் வைக்கலாங்களா? அது வேண்டுதல் வச்சாதான் உங்களுக்கு திருப்தி ஆகணும்னு சொன்னா ஒரு விண்ணத்தை வச்சுக்கிடுங்க, அதையே திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காதுங்க. விண்ணப்பத்தை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு செயல இறங்கிருங்க. திருப்பி திருப்பி விண்ணப்பம் பண்றதுலயே நேரத்தை விட்டுட்டு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போக மறந்துடாதுங்க. அதனால விண்ணப்பத்தை ஒரு வச்சுட்டு நீங்க செயல இறங்கிருங்க. நடக்காது ஓ இவங்களை தூங்கி எழுந்திரிச்சோன்னு பாத்துட்டேன், எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு துன்பம் அழுக இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு நினைக்கும்போது அதே மாதிரிதான் நடக்கும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? நீங்க அந்த முடிவு மூலம் மாத்துங்க. அது தோணுது இல்லையா எனக்கு? உங்களை அறியாம தோன்ற பத்தி நீங்க ஒரி பண்ணாதுங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்களா ஒரு முடிவுக்கு வராதுங்க. இது ஒரு வந்து உங்களை நீங்களே முடக்கி போடுற மாதிரி ஆயிரும் அது. அதனால நீங்க வந்து அந்த ஒரு முடிவுக்கு அது சரியில்லை, ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் நடக்கல. அது நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சு உங்க கவனம் அதுலதான் இருக்கணும். முடிய ரெண்டாவது வந்து வெற்றிகரமாக முடிகிற செயல் தான் நல்ல செயல் எடுக்க முடியாது. சிலது வந்து இந்த தோல்வி அடைகிற செயல் கூட உங்களுக்கு ஒரு பாடம் போட்டுற செயலா இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வெற்றிகரமா நடக்கக்கூடிய செயல் கூட உங்களுக்கு விரோதமா முடியறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த செயல் எப்படி எல்லாம் டேன் எடுக்கணும் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால எல்லாமே ஏதோ ஒரு வகையில நீங்க உங்க கவனத்தை செய்யறது, உங்களுக்கு எது கரெக்டு எது நல்லதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செஞ்சுட்டு போறதுதான் நல்லது. இந்த மாதிரி நம்ம ஒரு இப்ப இன்னைக்கு நல்லா முகத்துல முடிச்சிட்டோம் மோசமான முகத்துல முடிச்சிட்டோன்னு எல்லாம் அதெல்லாம் நினைக்க வேண்டாம். உங்களை அறியாம அப்படி ஒரு கான்செப்ட் ஒரு சிந்தனை இருந்தாலும் கூட அதை நீங்க மைண்ட் பண்றதுக்கு மைண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பிள்ளைங்க இந்த மாதிரிதான் எனக்குமே நினைக்க தோணுதியா? அது நம்ம நினைக்கிறது தப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது சிக்கி போகக்கூடாதுன்னு நினைப்பேன். இருந்தாலே மனசுக்குள்ளேயே அந்த மாதிரி வந்துடும். சரி, வந்ததுன்னா விட்டுருங்க, அதை நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு முடிவு எடுத்துருங்க, அதுக்கப்புறம் அதுவா நடக்கிறது மாதிரி எப்படி இருந்தாலும் ஓகே. ஜெயராம் கேட்டதை எக்ஸ்பிரஷன் வச்சுக்கல,